ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிட்டெட். இன்றைக்கி நம்ம மாஸ்டர்செஃப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாட்டர்டே எபிசோடில் ஃப்ளவர் சேலஞ்சில் வந்து வினி ஷுக்லா அவங்க மல்லிப்பூ எடுத்தாங்க, அதில் ஒரு டெசர்ட் பண்ணி அவங்க பால்கனிக்கு வின் பண்ணி போனாங்க. அந்த ரெசிபியை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து பூரிப்பு, பட் ஆக்சுவலாக இது வந்து கூஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் வந்து அரை கப்பு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சிட்டிக்க உப்பு, அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து நீங்கள் பிசையும் போது பிடிப்பாக இருக்கணும், அதனால தான் ஒரு டேபிள்ஸ்பூன் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம புட்டெல்லாம் செய்யும் போது பிசைஞ்சும் போது ஒரு பிடிப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இருங்க காட்டுறேன். இப்போ கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா அது அழகாக நிற்கணும், இதுதான் பதம். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வச்சுருங்க. ட்ரை ஆகக்கூடாதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 15 minutes அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 250 ml வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன், அதாவது ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு சர்க்கரை. எவ்வளோ தண்ணி அடிக்கிறீங்களோ அந்த அளவு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிக்காய் வந்து ஏலக்காய் தூள், நான் வந்து கொஞ்சோண்டு வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா வாசனைக்காகவும் நல்ல கலருக்காகவும். ஆக்சுவலாக நான் வந்து முதல்ல வந்து இதில் இந்த பேக்கெட்டில் 30 rupees அதுதான் வாங்கினேன். பட் அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இவ்வளோ தான் இருக்கும் போல இருக்குது, சாஃப்ரான்லாம் விலை அதிகம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அதே பிராண்டில் வந்து 90 rupees இந்த அளவுக்கு இருந்தது. இது எனக்கு ஒரு 6 months வந்தது. ஸோ இது நல்லா யூஸ் ஆகுது. நீங்கள் குங்குமப்பூ வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா தைரியமாக பெரிய பேக்கெட்டே வாங்குங்க. அதாவது இந்த மாதிரி 100 rupees பேக்கெட் அந்த மாதிரி 30 rupees 20 rupees வாங்கினா நமக்கு நிறைய லாஸ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 3-4 ஸ்ட்ரிங் போட்டுட்டு ஒரு 1/2 teaspoon வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ்லேயும் ஒரு டிப் சொல்லலான்னு தோணுச்சு. நான் வந்து எப்பவுமே பல்காக லெமன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அது கெட்டு கெட்டு தான் போகும். ஸோ அதனால் வந்து அதை பிழிஞ்சு ஜூஸாக வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் இருந்ததுனா இன்றைக்காவது தோணும் போது லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லை வந்து நமக்கு இன்றைக்காவது ரொம்ப கடுப்பாக இருந்ததுன்னா அப்போ சாதம் மட்டும் கலரி லெமன் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதை பழமாக இருந்தால் நமக்கு அது கட் பண்ணி பண்ணணுமேனு ஒரு சோம்பேறித்தனம் தட்டிடும். பட் இப்படி இருந்தால் கெட்டும் போகாது, வேஸ்ட் ஆகாமல் நம்ம இதை யூஸும் பண்ணிடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes இது நல்லா சுண்டட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1/4 cup தேங்காய் திருகலும் 1/4 cup நட்ஸை வந்து நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தேங்காயில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. தேங்காய் லைட்டாக ஈரம் இருக்கல அது போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 minutes வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வந்து நான் கொஞ்சோண்டு பால்கோவா, ஒரு 1/2 cup பால்கோவா எடுத்து இது நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இனிப்பு பால்கோவா தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் எக்ஸ்ட்ராவாக இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு இனிப்பு பால்கோவா கிடைக்கலனா நார்மல் பால்கோவா போட்டுட்டு சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம நட்ஸோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து பைண்ட் ஆகும். இப்போ வந்து இந்த நட்ஸ் மிக்ஸில் வந்து இதை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து வினி அவங்க வந்து பொடி பொடியாக கட் பண்ண மல்லிகைப்பூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஸ்டஃபிங்கில். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துடலாம். இதை வந்து குட்டி குட்டியாகவும் நீங்கள் திரட்டி வச்சுக்கோங்க, இல்லைனா பெரிய சப்பாத்தி மாதிரி திரட்டி கட்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட்டரில் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு உங்களுக்கு தேவையான அளவு ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் போதும். இப்போ இது நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் தான் உங்கள் மல்லிப்பூ யூஸ் பண்ணி வச்சாங்க. உங்களுக்கு வேணும்னா மல்லிப்பூவை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மல்லிப்பூ அவாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதது, அதனால் நான் மல்லிப்பூவை கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மடிச்சிடுங்க. நீங்கள் மடிக்கிற போது நல்லா சீல் பண்ணிவிடுங்க, இல்லைனா சீலிங்காக வந்து கொஞ்சோண்டு மைதா ஸ்லரி வந்து கூட யூஸ் பண்ணுங்கள், தப்பில்லை. பட் நான் வந்து ஃபைனலாக மொத்தமாகவே இதை டிப் பண்ணி பொறிக்க போகிறேன், அதனால் நான் இப்போ வந்து தடவிக்கல. உங்களுக்கு தேவையான மாதிரி இதை உருட்டி எடுத்துக்கோங்க, ஷேப் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு மைதா மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை மொத்தமாக டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சிட போகிறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு போடும் போது எண்ணெயிலேருந்து அந்த உள்ள ஸ்டஃபிங் பிரிஞ்சு வராது. இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம்.
ஒரு 2 மினிட்ஸ் போதும், ரெண்டு சைடும் குக் ஆச்சுன்னா அழகாக கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். நான் வந்து ரெடி பண்ணதை வந்து மைதா மாவு ஸ்லரில் டிப் பண்ணி போட்டேன். உங்களுக்கு அது வேண்டானா சீல் பண்ணுற இடத்துல மட்டும் மைதா மாவு வந்து ஒட்டி சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பூரிப்பை வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். நான் ஒரு 5 ஸ்வீட் தான் பண்ணதுனால கொஞ்சமாக சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் குலோப் ஜாமுக்கு செய்கிற மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே வந்து சுகர் சிரப்பை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நம்ம பொடி பண்ணி வச்ச நட்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு குங்குமப்பூ. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்வீட் ரெசிபி இது, நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும். நீங்கள் வந்து உள்ள ஸ்டஃபிங் இன்னும் ஹெல்த்தியாக கூட வச்சுக்கலாம். லைக் டேட்ஸ், நட்ஸு, ஜாக்ரி இந்த மாதிரி கூட வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.